நேத்து 6 தமிழ் படங்களோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த டீசர் ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சமந்தாவோட சகுந்தலம் படத்தோட ட்ரெய்லர் 2 நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரில் விஷுவல்ஸ் மற்றும் விஎஃப்எக்ஸ் செம கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லரே மொக்கையாக இருக்குது. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்னா அது நம்ம சமந்தாக்காக மட்டும்தான். அடுத்து நம்ம அருண் விஜயோட மிஷின் சாப்டர் 1 இந்த படத்தோட டீசர் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் போல. கண்டிப்பாக நம்ம அருண் விஜய்க்கு இது ஒரு கம்பேக் மூவியாக இருக்க போகுது. டீசர் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம ராகவா லாரன்ஸோட ருத்ரன் படத்தோட ட்ரெய்லரை நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வழக்கமான டெம்ப்ளேட் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ட்ரெய்லரில் டான்ஸு, சாங்ஸு, பிஜிஎம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டைலாக்ஸ் செம கிரின்ச்சாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு யானை முகத்தான் நம்ம யோகி பாபுவோட மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து நம்ம சாந்தனு பாக்கியராஜோட மூவி தான் ராவண கோட்டம். இந்த ராவண கோட்டம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரும் டீசெண்டாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து யாத் திசை இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். நேற்று வந்த டீசர் ட்ரெய்லர்லே ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷுவலு விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டீம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டு சூப்பரான விஎஃப்எக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யாத் திசை ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இந்த 6 டீசர் மற்றும் ட்ரெய்லர் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டீசர் ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூ மாறன் டைரக்ஷனில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஆத்மிகா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் கண்ணை நம்பாதே. இது ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. கண்ணை நம்பாதே படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வர ஏப்ரல் 14 கண்ணை நம்பாதே படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணிவிடுவாங்க. இதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 1 or 2 days வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.